Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல रिक्वेस्टेड வீடியோ தான் பார்க்க போறோம். சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரீசன்ட்டா ஷாப்பிங் ஒரு ஆப் வந்து நான் பர்சேஸ் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிருந்தேன். ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றது, கூப்பன் எப்படி அப்ளை பண்றது அண்ட் ரொம்ப பிரைஸ் கம்மியா கிடைச்சது. சோ அதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோல ஷேர் பண்ணிருந்தேன். ஒரு நாலு வீடியோ தான் போட்டுறேன் நினைக்கிறேன். ஷாப்பி ஆப் பாத்தீங்கன்னா இந்தியால கண்டிப்பா வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலனாவது இருக்கும். ஆனால் வந்து நான் ரீசெண்டாக அந்த நாலு வீடியோஸ் தான் ட்ரை பண்ணி நான் ஷேர் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி போட்டுட்ருந்தேன். நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பி ஆப்பே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதோட நோட்டீஸே வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் போய் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஷாப்பி ஆப் வந்து இந்தியாவில் இப்போதைக்கு வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து பேன் பண்ணிட்டாங்களேன் கேட்குறீங்க. பேன்லாம் பண்ணல, அவங்களே வந்து இந்தியாவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நம்மளால் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டேட் கூட அந்த நோட்டீஸில் இருக்க பார்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீஃபண்டுக்காக கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களாம் பிரச்சனை இல்லை. ஷாப்பி என்ன சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது, உங்களோட மணியும் உங்கள்கிட்ட வந்துடும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டும் உங்கள்கிட்ட வந்துடும் தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ரிட்டர்ன் வர வேண்டியது இருந்தது, அதாவது ஒரு ரீஃபண்ட் ஆனால் வந்துருச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட மணி வந்து நமக்கு வந்துடும். ப்ளே ஸ்டோரில் இப்போதைக்கு ஷாப்பி ஆப் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும், பட் இது இருக்கிறது வேஸ்ட் தான், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆப்பே ஷாப்ஸின்னு ஒரு ஆப் இருக்கா, அது எனக்கு தெரியவே தெரியாது. ப்ராமிஸாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஷாப்ஸின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ரொம்ப லூட், அதாவது 5 ரூபீஸ், 45 ரூபீஸ், 95 ரூபீஸ்க்கெலாம் கிடைக்கிது, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உடனே இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி அந்த ஷாப்ஸி பற்றி யாருமே அவ்வளோ கிளியராக வீடியோ எதுவும் டெடிக்கேட்டடாக அந்த வீடியோ போட்டு நான் பார்க்கல. அது எப்படி ஆர்டர் பண்ணுறது அதை பற்றியும் எதுவும் யாரும் கிளியராக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளே வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் ஷாப்ஸி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது உள்ளே போனதுலேருந்து நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதான் இப்போ நீங்கள் பாருங்கள், 45 ரூபீஸ்க்கு ஆர்டர் பண்ண முடியுதா, அந்த 45 ரூபீஸ்ன்னு காமிக்கிற பொருள் எல்லாம் வர்த்தாக இருக்கா. ஆக்சுவலி இது அப்படியே ஃப்ளிப்கார்ட் தாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நான் கொஞ்சம் பே பேலன்ஸ் வச்சுருந்தேன்னா அது அப்படியே வந்து ஷாப்ஸிலையும் காமிக்குது. அப்போ வந்து ரெண்டுமே ஒன்று தான், அதுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஷாப்ஸி போல் தெரியுது. அதில் ஆனால் வந்து அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே கன்னியூவாக பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு மேலே இந்த ஆப்பில் வந்து நிறையா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஷாப்ஸி டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணணும்னு இந்த மாதிரி தான் வரும், ஜஸ்ட் 5 ரூபீஸ் அப்படின்னு தான் வரும். நீங்கள் இந்த ஆப் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்போட லிங்க், டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. அண்ட் கீழே இந்த லூட் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் ஸ்டோர், 45, 95 இருக்குது. நம்ம வந்து இப்போ 45 கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். அண்ட் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ யூஸ் பண்ணுறனால தான் இந்த லொக்கேஷன் அக்சஸ்ஸு எல்லாமே வந்து அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு கேட்குது. அதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு இப்போது 45 ஸ்டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன திங்ஸ் தான், நிறையா நம்ம ஷாப்பில் என்னென்ன பார்த்தோமோ அதே மாதிரி திங்ஸ் தான் இருக்குது. அண்டு 5 ரூபீஸ் ஸ்டோரும் இருக்குது, அது பார்த்திங்கன்னா வி வில் பி பேக் டுமாரோ அட் 1 PM இருக்குது, எப்போ பார்த்தாலுமே அதான் இருக்குது. அண்ட் 95 ஸ்டோரும் ஓப்பனில் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஆஃப் லூட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு போட்டு வியூ ஆல் இருக்கா, அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹேண்ட் பேக் அண்ட் கிளச்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அண்டர் 95 இருந்தது. சரி, 95 ஹேண்ட் பேக்ஸ் வந்து நான் நினச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்ல ஹேண்ட் பேக்லாம் வந்து 95 இருக்குன்னு, பட் ப்ராடக்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ப்ராடக்ட்ஸ் தான் இருந்தது. பட் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்ஸாக தான் இருந்தது. ஒரு மாதிரி அந்த கிளச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கிறது வந்து கஷ்டம் தான். இந்த ரெட் மாதிரி பிளைன் கிளச்சஸ் சொல்லலை, அந்த டிசைன்லாம் போட்டிருப்பாருங்களேன் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி போட்டிருக்குல்ல. ஸோ அந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஜெய்ப்பூர் குஜராத்தி இந்த மாதிரி இருக்கிற கிளச்சஸ்லாம் வந்து 95 பெஸ்ட்டாக தான் இருந்தது. பட் அதோடய குவாலிட்டி வந்து நம்ம வாங்கினா தான் நமக்கு தெரியும். பார்ப்போம் என்ன வாங்கலாம், நம்ம அப்படியே போக போக டிசைட் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து எகெயின் ஒரு 45 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 45 ஏதாவது நல்லதாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இருக்கிறதுலே அதுதான் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியான ஸ்டோரு, ஏன்னா 5 ரூபீஸ் ஸ்டோர் தான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது நமக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி லைட் இருந்தது, அதை நிறையா பேர் வாங்கியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட் மாதிரியே ரேட்டிங்ஸு எல்லாமே இருக்குது, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தோணுச்சதுனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். எகெயின் இப்போது 95 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 95 பட் ஒரு 40-30 ரூபீஸ் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன திங்ஸு, ஜுவல்லரி சோக்கர்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி சோக்கர் ஜுவல்லரி எல்லாமே பார்த்திங்கன்னா 95 ரூபீஸில் தான் இருக்குது, அதுக்கு கீழே இல்லை. அண்ட் இன்னும் அந்த எக்ட்ரே அதுக்கப்புறம் அதாவது மிக்ஸ்டாக இருக்குது, எல்லா கேட்டகரியிலேருந்தும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து இப்போ 45-95 மாற்றி பார்த்துட்ருக்கேன், ஏதாவது ஒன்று வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த மாதிரி டாப்பில் பாருங்களேன் டிஸ்பிளே ஆகிட்டுருக்குல, இந்த 20% எக்ஸ்ட்ரா கூப்பன் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணேன். அதில் கேட்டகரி வைஸ் இருந்தது, அதில் வந்து குர்த்திஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, 144-100 87 குர்த்தி இருந்தது. ஆனால் ஒரு குர்த்தி 87 இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து 60 ரூபீஸ் இருந்துச்சு. அதனால் எனக்கு ட்ரெஸ் வாங்குற ஐடியா போயிடுச்சு. அடுத்து வந்து அதில் ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்துட்டு இருந்தேன், பெட்ஷீட்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்தது.
இப்போ பார்த்திங்கன்னா பெட்ஷீட் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இதே ப்ராடக்ட்க்கு வந்து நல்ல ரேட்டிங்ஸ் நிறையா இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த ரேட்டிங் போட்டிருக்கவங்களோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் கேட்டகரி வைஸ் இதுலேயும் ரொம்ப கிளியராக ஹோம் லைட்டிங், கிளாக்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ், குக்வேர் ஐட்டம்ஸ், க்ராக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருந்தது. இதிலெலாம் வந்து என்னால் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியல, உண்மையை சொல்லணுன்னா அதுதான். அதனால் வந்து நான் இப்போதைக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு நம்ம லூட்டில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் வந்து அதுவே பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இதில் ஏதாவது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுதா நம்ம கண்ணுக்கு அப்படின்றதான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம் டீல்ஸ் 49 தான் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஆனால் உள்ளே போனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்களேன், டேபிள் அந்த ரீடிங் லைட்லாம் வந்து 143 ருபீஸ் காமிக்குது. ஆனால் ஒரு ரேட்டிங் கூட இல்லை, அதாவது ரேட்டிங் வந்து ஒரு மெம்பர் கூட பண்ண மாதிரி காமிக்கல. அண்ட் வந்து ப்ராடக்ட் இமேஜ் இல்லை, மேபி ஷாப்ஸி வந்து நியூ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கூட நிறையா பேர் வந்து இன்னும் இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம், அதனால் இன்னும் நிறையா பேர் வாங்காமல் இருக்கலாம், அதனால் கூட ரேட்டிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பாருங்களேன், இந்த பிஜிஆன் ரேடியன்ஸ் எல்இடி டார்ச்க்குலாம் வந்து நிறையா ரேட்டிங்ஸ் இருக்குது, இந்த எல்இடி பல்புக்கெலாம் நிறையா ரேட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்னு தோணுச்சு, இப்போ எனக்கு நீட் இல்லை, அதனால் நான் இதெல்லாம் வாங்கலை. நம்ம வந்து இந்த ஃபேஷன் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இது மாதிரி வாங்கலான்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஹோம் ஆர்கனைசர்ஸும் பார்த்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100 இல்லை ப்ரைஸ் பாருங்களேன். இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் இருக்குல்ல அது நிறையா இருக்குது, ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா 184 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வேர்த் அது, நிறைய ரேட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க, ரிவ்யூஸு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டியூயல் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதிலே எனக்கு எதுவும் பெருசாக தேவைப்படல. இப்போ ஹோம் பேஜே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த லூட் ஸ்டோர் இருக்குது, அதுக்கு கீழே அதில் பெஸ்ட்டு ஸ்டோர் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஹாட் டீல்ஸ் இருக்குது. 24 இருந்துகிட்ருக்க மாதிரி ஹாட் டீல்ஸு. இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப்லேயே இருக்கும். இந்த மாதிரி வந்து டீல்ஸ்குள்ளே போய் பார்த்தோன்னா நிறைய கேட்டகரி வைஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு கேட்டகரியாக போய் பார்த்தேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸாகவும் தோணலை, எனக்கு நீடும் இல்லை. அண்ட் லஞ்ச் பாக்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இதில் எதுவுமே எனக்கு பெஸ்ட் ப்ரைஸ் இருக்க மாதிரியே தெரியல. ஃபோன் கேஸு, ஜுவல்லரி எல்லாம் இருந்தது. அண்ட் வந்து லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஜுவல்லரி ஓரளவுக்கு ஓகே, நம்ம 95 ருபீஸில் நிறையா பார்த்தேன், அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி அதெல்லாம் பார்க்கலாம்னு நினச்சி உள்ளே போனேன். ஜுவல்லரி பார்த்திங்கன்னா உண்மையாகவே எல்லாமே நல்ல ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் தேடி எனக்கு வந்து கொஞ்சம் அந்த சோக்கர் டைப், அதாவது நெக்கை ஒட்டி போடுற மாதிரி நெக் செட்ஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இங்கே பாருங்களேன், இந்த க்ரீன் கலர் செட்லாம் ஜஸ்ட் 84 ருபீஸ், அதுவும் வந்து ஷிப்பிங் சார்ஜும் இல்லை. நான் எல்லாமே நல்லா செக் பண்ணிட்டேன், அதனால தான் நான் அப்படியே உள்ளே ரொம்ப நேரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5 வந்து நான் பிக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து பிக் பண்ணிட்டேன், அந்த இடத்துக்கு நான் கொண்டு போயிடுறேன். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜுவல்லரி பேஜ்லேயே நான் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போது வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த 45 வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இது இல்லை, ஷாப்பி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், நீங்கள் தேவைனா ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே நம்பரை வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே டிட்டோ சேம் தான், நமக்கு அட்ரஸ்ஸு, பே பேலன்ஸ் எது வச்சுருந்தாலும் நமக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து கார்ட்டில் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டனால இப்போ நான் லாகின் பண்ண சொல்லுது, நான் லாகின் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து பிடிச்சதெல்லாம் கார்ட்டுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். இனிமேல் நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் டைரெக்டாக வந்து ஷாப்பிங் பண்ணி அதோட ஹாலை ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஆர்டர் பண்ணக்குள்ளேயுமே நிறைய டவுட்ஸு, நிறைய எனக்கே தெரியல சீரியஸாக. சரி, அதை ஒரு நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேர் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க பார்க்குறவங்க எல்லோரும். ஸோ அடுத்து நமக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அவங்களும் ஷாப்பிங் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இந்த பேங்கிள் பாருங்களேன், இது வந்து 180 ருபீஸ்க்கு இன்றைக்கி லூட்டில் இருந்தது. ஆனால் இது வந்து முன்னாடி பார்க்கும்போது 280 காமிச்சிச்சு. இதுவும் டே பை டே வந்து ப்ரைஸு டிஃபர் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா நிறையா ப்ராடக்ட்ஸை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க, அதனால் நம்ம மைண்ட்லலாம் ஈஸியாக வச்சுக்க முடியாது போல் தெரியுது. ஷாப்ஸி மாதிரியே தான், ஷாப்ஸியும் பார்த்திங்கன்னா ஷாப்பி மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இந்த குர்த்தாஸ் எல்லாம் பாருங்களேன், 79-69 தான் காமிக்குது, பட் கீழே டெலிவரி சார்ஜ் +65 போட்டிருக்கு. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் அது 140 ருபீஸ் வந்துருது. க்ரீப் மெட்டீரியலில் 140 ருபீஸ்லாம் வந்து நார்மல் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது எல்லா ஆப்லேயுமே கிடைக்கும், அதனால் இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த நைட் ஷூட்லாம் பார்த்திங்கன்னா 399, இதெல்லாம் வந்து எனக்கு நல்ல இதான் தெரில. அண்ட் அண்டர் 99, அண்டர் அதாவது ₹129 இந்த மாதிரி கேட்டகரி வைஸும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ராடக்ட் நீங்கள் எதுக்குள்ளே போனாலும் நிறைய ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தது, அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட் பார்க்கும்போது அதை விஸ்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்து நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே போய் பார்த்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, இல்லைனா என்னடா இது அங்கே பார்த்ததே இங்கே வருதுன்ற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த நெக்ஸ்ட் செட் வந்து 153 ருபீஸு. இதவே வந்து நான் ஒரு 10 கேட்டகரிக்குள்ளே போகும்போது இந்த செட்டை பார்த்துட்டேன். அதில் வந்து ஃபைனலாக ஒரு செட்டு, அதே செட்டு வந்து ஒரு இடத்துல 95 ருபீஸ்க்கு பார்த்தேன். ஸோ ஓவராலாக ஒரு 5 வந்து நான் காட்டு கொண்டு வந்துட்டேன்.
இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்க ஓவரால் ப்ராடக்ட். சத்தியமாக என்ன நடக்குதுன்னே தெரில. மீஷோ மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷாப்பி இருந்தது, இப்போது ஷாப்பி மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸின்னு ஒன்று வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பிரான்ச்சு, ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு இது மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்ன எதை பார்த்து நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு 5 ஜுவல்லரி டோட்டலாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே 95 ருபீஸ் தான் இருந்தது. எம்ஆர்பி வந்து 999 அந்த மாதிரி இருந்தது, பட் ஆஃபரில் 95 ருபீஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 564 ருபீஸ் வருது எல்லாம் சேர்த்து டோட்டலாக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஐட்டம் ப்ரைஸு, கீழே வந்து ஃபைனல் கஸ்டமர் ப்ரைஸும், அதாவது இப்போ 95 ருபீஸ் நம்ம வாங்கியிருக்கோமா ப்ளஸ் மார்ஜின், நம்ம வந்து இதை எவ்வளோக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ. இப்போ நான் ஒரு 120 கூட போட்டுக்கலாம். அந்த 120 போட்டோன்னா அந்த 25 ருபீஸ் வந்து நமக்கு ஏர்னிங்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்ன் பண்ணி மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆப்பாக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஆப்புன்னு வளரிட்டேன், ஆப்பாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இது அப்படியே என்னோட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டே வந்து இங்கே கொண்டு வந்துருச்சு. ஸோ நான் என்னென்ன ஆல்ரெடி விஸ்லிஸ்ட்டில் வச்சுருந்தனோ, என்னென்ன சேவ் டு லேட்டரில் வச்சுருந்தனோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. பட் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம ரீசேல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை, இந்த ஆப்குள்ளே ஷாப்ஸிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அது காமிக்குது. ஸோ இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. இல்லை வேறு மாதிரி இது யூஸ் பண்ணணுமா என்னென்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரீசேல் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ நமக்கு தானேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் எதுவும் டைப் பண்ணாமல் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட பே பேலன்ஸ் இருந்தது, அதனால் நான் பே பேலன்ஸ் வச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் கேஷ் ஆன் டெலிவரி, கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக போய் ஆர்டர்ஸ் எல்லாம் எப்போ டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு உள்ளே போனால் ஆர்டர் ப்ளேஸ் ஆன ஸ்பாட்டில் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், எல்லாம் கேன்சல்டு வந்துருச்சு. செம்ம சாக் எனக்கு, என்ன ஆச்சுன்னே தெரில. அதுவும் இல்லாமல் பே பேலன்ஸ்லேருந்து வேறு பே பண்ணியிருந்தேன்னா ரீஃபண்ட் ஆயிடுச்சா, அமௌண்ட் போயிடுச்சா, எதுவுமே தெரில. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். லைவாக தான் ரெக்கார்ட் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வரனால அதை வந்து நான் ஹைட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்தே திரும்ப ஒன்றை பிக் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்து ஒன்று மட்டும் ப்ளேஸ் பண்ணி பார்த்தேன், அது மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. ஒன்று தான் ப்ளேஸ் பண்ண முடியுமா, இல்லை ஃபஸ்ட் டைம்னாலையா, என்னென்னு சரியாக தெரில. இதுக்கு மேலே நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே கேன்சல் ஆகும், எனக்கும் லைட்டாக டென்ஷன் ஆகிடுச்சு. திரும்ப எகெயின் எல்லாத்தையும் நான் கார்ட்டு கொண்டு வரவே எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால் நான் ஒன்றோட விட்டுட்டேன். ஸோ சேம் டைமில் எனக்கு ஆர்டர் பண்ண முடியுமா இனிமேல் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது நான் ரிசீவ் ஆனோடனே கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணணும் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வீடியோ கூட நான் ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து நிறைய எனக்கு டவுட்ஸும் இருக்குது. இப்படி தான் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஷாப்ஸியில் ஏதாவது ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு, நல்ல ப்ரைஸில் எப்படி வாங்குறது இதெல்லாம் தெரிஞ்சால் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையா பேர் அந்த வீடியோஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய். சரி, இப்போ வந்து நம்ம ஷாப்ஸியில் ஆர்டர் பண்ணலாம்.